சுவிஸ்ல இருக்க ரஜிகரன் அண்ணான்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணத்தை கொடுக்க சொல்லி. என்ன சார் உங்களுக்கு நன்றினா நீங்க எப்பவுமே நல்ல ஹாப்பியா ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இன்றைய நான் எங்க நிக்கணும் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அப்படியே யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் இரண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு முன்ன மாதிரி ஒரு அக்கான வீடியோ போட்டாங்க. அதாவது வந்து தாய் வந்துட்டு தன் கிட்னியை வந்து தன் மகளுக்கு கொடுத்துருக்கேன்னு. அவன் அந்த அக்காவுக்கு வந்து ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர். அதனால் வந்து தன் கிட்னியை வந்துட்டு அக்கா வந்து கொடுத்துருக்கா. அந்த அக்காவுக்கு தான் வந்து உதவி கேட்டிருந்தாங்கன்னு தெரிஞ்சிடமில்ல. அந்த அக்கா தான் தங்கின பிள்ளைக்கு இப்போ மருத்துவ செலவுக்கு வந்துருக்கா பணம் ஒன்றும் இல்லாதபடியா உதவி கேட்டிருந்தவா. அந்த அக்காவுக்காக தான் இப்போ நாங்கள் ஒரு உதவி கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ போட்ட போது ஒரு அண்ணா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்க அந்த அதை ஆரன்னு சொல்லி நாங்கள் கடைசியில் இப்போ வந்து அந்த அக்காவுக்கு சொல்லிட்டு வந்த அக்கா வாங்க அக்கா இப்படி உங்களுக்கு இதில் இதில் கிடைச்சிருக்கு நாங்கள் தந்துட்டு போகிறது தான் வந்து நிற்கிறோம்னு சொல்லி அந்த அக்கா வந்துட்டு சொல்லுவா. இப்போ தான் பிள்ளை சாப்பாடு தீர்த்தி கொண்டிருக்கிறேன் நான் வெள்ளாமல் சொல்லியிருந்தவா. இப்போ அந்த அக்கா வந்தோடனே நாங்கள் வீடியோ தொடருவோம். அதுக்கு முன் சேனல் கார ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இப்போ பேர்பட்டப்பட்டு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் அந்த அக்கா வந்தோடனே வீடியோவில் தொடர்வோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா வந்துட்டு வந்துட்டா வணக்கம். என்ன செய்வீங்கள் திடீரென்று வந்துட்டு அக்கான பிள்ளையை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடுறேன் சொன்னால் காலில் சின்ன பெயின் ஆகின்ற படியாக கொண்டு அட்மிட் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். அதனால் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து வீடியோ எடுப்போம் மட்டும் வந்து நிற்கிறோம். இப்போ எப்படி அக்கா ஓகேயா? நீர் தேக்கம் எடுத்துக்காங்க உங்களுக்கு வந்துட்டாக்கா சின்ன ஒரு உதவி கிடைச்சிருக்குது. சுவிஸ்ல இருக்க ரஜிகரன் அண்ணான்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணத்தை கொடுக்க சொல்லியிருக்கார். வந்துட்டு இதில் வந்துட்டு 49 காசு இருக்கா காணி பாருங்க. இந்த பணத்தை தந்ததான்னு பார்த்தீங்கன்னா சுவிஸ்ல இருக்க ரஜிகரன் அண்ணன் தனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ வந்துட்டு வீட்டை போயிருந்தோம் நாங்கள். அப்போ காலில் கொஞ்சம் பெயின் ஆகி திங்கக்கிழமை கிளினிக் போட்டிருந்தவங்க வந்தால் போல் மறைச்சிட்டாங்க. இப்போ டிக்கெட் வெட்டுறாங்கன்னு தெரியலண்ணா. வந்தவன் டிக்கெட் வெட்டின பிறகு நானே வேலை ஃபோல் பண்ணி சொல்லி என் மகளை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இந்த காசு தந்து உதவி செஞ்சிருக்கேன்னா நன்றி. இந்த காசு வந்து நான் என் மகள் மருத்துவ செலவுக்காக வச்சுக்கொள்கிறேன்னா எங்களுக்கும் கஷ்டம்தான். ஒரு உறவுட வீட்டுலாம் இப்போ இருக்கிறோம் மருதநாமரத்தில். அங்கே இருந்து தான் போக்குவரத்து செலவுகள் வந்து போகிறது.
சாப்பாடு செலவுகள் மற்றது இந்த மகளிர் மருத்துவ செலவுகளுக்காக நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். நான் அப்போ தான் தம்பியாக அந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க. அண்டைக்கும் ஒரு உதவி வந்து கிடைச்சி ரெண்டு அக்காக்கு காசு போட்டிருந்தேன். நான் கொண்டாந்து கையில் தந்தவங்களா அவ்வளோ வந்தானா நான் மகள் வந்த அப்புறம் நான் இன்றைக்கு வந்துட்டு மகள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய தான் நாங்கள் எடுக்கல வீடியோ அன்றைக்கு இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் எடுக்கிறாங்க நாங்களே அவசரமாக வந்து அக்கா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்துட்டா அதனால வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கல. அந்த அக்கா வந்துட்டு கண்டிப்பாக அந்த அக்கா வந்துட்டு வீட்டை வந்தோடனே கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து போட பார்ப்போம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஆவலை இருப்பினோம் அந்த அக்காவுக்கு இப்படி எப்படி இருக்குமோ என்னோட தெரியாதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்துட்டு நான் முடிஞ்ச ஒரு அந்த அக்கா வந்தோடனே நான் வீடியோ எடுத்து போடுறேன். உண்மைக்குமே ரஜிகர் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களோட மனசு பண்ணி எப்போவுமே எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றின்னா நீங்கள் எப்போவுமே நல்ல ஹாப்பியாக இருப்பீங்க. உண்மைக்கு வந்துட்டு அந்த அக்காவுக்கு நான் கொடுக்குறாங்க தான் வந்துடுறாங்க. ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளும் சின்னக்காரன் பஸ் டைம் பேட்டிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பேர் பண்ணி சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். என்னடா ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும்னு யோசிப்பீங்க. ஆனால் வந்துட்டு அந்த அண்ணா கொடுத்த பணத்தை வந்து நாங்கள் கொடுக்கணுமென்ற கட்டம் வந்துருக்கோம். இதே போல் வேறு யார் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த அக்காவுக்கு நாங்கள் கொடுப்பேன். அதோட இந்த அக்காவுக்கு வந்து கொடுத்து வந்து கொடுக்கலாமே உள்ளே வந்து கொடுக்கலாம். இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து எல்லாம் உதவி செஞ்சு இருக்க மாட்டீங்க இருக்க மாட்டேன். ஒருத்தருமே அக்கா நீங்களும் வந்துட்டு ஏதாவது சொந்தமாக தொழில் செய்ய மாட்டீங்களா பண்ணாரில் ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆறு மாத காலம் இருக்க சொல்லியிருப்பாங்க. ஆறு மாத காலம் முடிஞ்சவங்க நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம். எனக்கு அங்கே வாழ்வாதாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு வீட்டோட இருந்து தான் செய்யலாம். பரவாயில்ல மகள் நல்ல சுகமாக வந்துட்டா எனக்கு அதே காணும். எங்களோட வீடியோவை பார்க்குற மக்கள் என் மகளுக்கு உதவி செய்ய இயலுமா இருந்தா என் மகளுக்கு நல்ல சோமாறதுக்காக கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. உங்களால் ஏண்ட ஹெல்ப் செய்கிறாங்க எனக்கு என் மகளை சோமாத்தி வீட்டை கொண்டு போய் சேர்க்குறேன். நன்றி. ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளும் அக்கா கண்டிப்பாக வந்து உதவி கிடைச்சி நான் கண்டிப்பாக வந்து தருவோம் அக்கா உங்களுக்கு. அக்கா வந்து இன்னும் மாஸ்க் கழட்டாக காரணம் வந்து அந்த அக்காவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கொண்டு ஒரு காரணத்தெல்லாம் வந்து மாஸ்க் கழட்டாக அமைக்கிறான். ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளுவோம். பாய் கடுமக்கா பாய்.